ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெப்சி கம்பெனி பன்னாட்டு நிறுவனமான பெப்சி கம்பெனியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் விவசாய சங்கங்கள் மாணவ சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவு போராட்டம் விவசாயிகளுடைய பயிரிடும் உரிமை பாதுகாப்பிற்காக தடை செய்யக்கூடிய அளவிற்கு பெப்சி நிறுவனம் என்பது இன்றைக்கு 1,05,00,000 ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விவசாயிகள் மீது பதிவு செய்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களே, எஸ்எஃப்ஐனுடைய மாநில தலைவர் தோழர் கண்ணன் அவர்களே, மற்றும் வாலிபர் சங்கத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் தோழர்களே, அனைத்து சங்க தோழர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தின் ஆதி தொழில்களில் ஒன்று விவசாயம். விவசாயம் கண்டுபிடித்ததற்கு பிறகுதான், பயிரிட கற்றுக்கொள்ளவுக்கு பிறகுதான் இந்தியத்தில் உலக அளவில் மனிதன் நாகரீகமான மனிதனாக வாழ துவங்கினார். மனிதனுக்கு நாகரீகத்தை கற்றுத்தந்தது விவசாயம். அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகள் மீதே இன்றைக்கு கேடுகட்ட பெப்சி நிறுவனம் என்பது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், தமிழகத்திலே கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றின் கரையிலே பெப்சி கம்பெனி தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கிறது. 1,000 லிட்டர் தண்ணீர் எடுப்பதற்கு பெப்சி நிறுவனம் கொடுக்கக்கூடிய தொகை வெறும் காசுகள் தான். நயா பைசாவை முதலீடு செய்து கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக பெப்சி நிறுவனம் என்பது இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. பெப்சி இந்த மாதிரி இருக்கு, சிப்ஸ் வாங்கணும்னா பொதுவா மிக்சர் கடையில போய் சிப்ஸ் வாங்கினா மிக்சர் கடையில ஒரு பாக்கெட்ல போட்டு கொடுத்தா பாக்கெட்ல 90% சிப்ஸ் இருக்கும், 10% காத்து இருக்கும். அதே சிப்ஸ நீங்க 15 ரூபாய் செலவு பண்ணி லேஸ் சிப்ஸ் வாங்கினீங்கன்னா அதுல 90% காத்து இருக்கும், 10% தான் சிப்ஸே இருக்கும். மொத்தத்திலே 15 கிராம் சிப்ஸ் 15 ரூபாய். அப்ப எந்த அளவுக்கு உலகத்திலேயே எந்த ஒரு நிறுவனமும் காத்து அடைச்சு காசு வாங்கினது கிடையாது. லேஸ் கம்பெனிக்கார காத்து அடைச்சு காசு வாங்குறான். இதுதான் நாட்டுல நடக்குது. இதெல்லாம் வேடிக்கை பார்க்குது அரசாங்கம். இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு பிரதமர் அமைச்சர் பேசுறதெல்லாம் நிறைய பேசுறாங்க. ஆனா இதை கேட்பதற்கு, இந்த அநீதியை இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்பதற்கு இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு ஒரே ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்ததா என்ற கேள்வியைத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் எழுப்ப விரும்புகிறது. கொள்ளைனா கொஞ்சம் கொள்ளை இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு கொடூர கொள்ளை அடிக்கக்கூடிய நிறுவனமாக லேஸ் சிப்ஸ் நிறுவனமும் இன்றைக்கு பெப்சி நிறுவனமும் இந்திய நாட்டில் செலவழிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, லேஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட சிப்ஸ் கிடையாதா? இந்தியாவோட உருளைக்கிழங்கு கிடையாதா? பெப்சி கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட கலர் கிடையாதா? பெப்சி கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில கலர் இருந்துச்சு, லேஸ் கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில சிப்ஸ் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு விவசாயம் இருந்துச்சு. ஆனா லேஸ் கம்பெனி வந்த பிறகு, பெப்சி கம்பெனி வந்த பிறகு விவசாயிகள் உருளைக்கிழங்கை பயிரிட முடியவில்லை என்று சொன்னார். இதை பார்த்துக் கொண்டு இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதை எச்சரிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய மகத்தான வீரர்கள், 23 வயதிலே தூக்கு மேலே ஏறிய மாவீரன் பகத்சிங், மாவீரன் சுகதேவ், மாவீரன் ராஜகுரு, இவர்களுடைய வழியில் வரக்கூடிய வாலிபர் சங்கம்
இந்திய நாட்டுடைய விவசாயத்தை அழித்து விட்டால் இந்திய நாடு அடிமைப்படுவதை தவிர வேற வழியே இல்லை என்ற கொடுமையான நிலைமை ஏற்படும். எனவேதான் இந்திய நாட்டுடைய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய நாட்டுடைய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே குரலாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டத்திற்கு, எங்களுடைய நியாயமான குரலுக்கு மோடி அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் ஒன்றிணைந்து வலுவான போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறோம். ஏனென்றால் இது சாதாரண உரிமை அல்ல, போராடி பெற்ற உரிமை, இந்திய நாட்டுடைய சுதந்திர, இந்திய நாட்டுடைய உரிமை, இறையாண்மை, சுயசார்பையுடன் கூடிய உரிமைக்கான போராட்டத்தை ஒருபோதும் இளைஞர்கள் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவேற்றுகிறேன்.